YouTube channel so வந்து இன்னைக்கு நம்ம YouTube channel என்ன பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னு பார்த்தீனா ஃபிக்கஸ் ரிலிகியாசான்னு சொல்லக்கூடியதுதான். ஃபிக்கஸ் ரிலிகியாசானா என்னடா அப்படினா கிங் ஆஃப் தி ட்ரீ அப்படினு சொல்றாங்க. அதாவது மரங்களுக்கு எல்லாம் ஒரு அரசன், அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ட்ரீன்னு சொல்கிறாங்க. இந்த கிங் ஆஃப் த ட்ரீ வந்து எங்கே பார்த்தாலும், அதாவது நம்ம தமிழ்நாட்டை தவிர்த்து, தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது, தமிழ்நாட்டை தவிர்த்து இந்தியாவில் மொத்தமாக, இந்தியாவில் மற்ற நேபாள் சைடாக இருக்கட்டும், இந்தோ சீனா பார்டராக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவில் இருக்கட்டும், மற்றபடி சீனாவில் இருக்கட்டும், இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மகத்துவமான மரமாக என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு சைட்லேயும் சரி, மற்ற சைட்லேயும் சரி, இது என்ன பண்ணுறோன்னா ஒரு ஹைவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரமாக தான் பார்க்குறோம். இந்த மரத்தை என்ன பண்ணுறோன்னா ஹைவே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கிற பேரில் இந்த மரத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அசால்ட்டாக வெட்டி தூக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. இதனுடைய நன்மைகள் தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மரங்களை வேஸ்ட்டாக வெட்டி எறிகிறோம். இது எதுக்குடா இந்த மரத்தை வந்து சாக்கர்டு ட்ரீ, புத்தா ட்ரீ, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அஸ்வத்தா ட்ரீன்னு எதுக்குடா இவ்வளோ வந்து பேர் சொல்லி இந்த அரச மரத்தை வந்து என்ன தர சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான பேர் காரணம், அதுக்குண்டான ரீசன்கள் நான் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்து கீழே அமர்ந்த புறம் தான் நாடே வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மரத்து கீழே அமர்றாரு. அந்த மரத்துலேருந்து சில காலம் கழிச்சு அவர் வந்து ஞானம் பிறக்குது. அதுதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கௌதம புத்தர்னு சொல்கிறாங்க. அதாவது சித்தார்த்தம் நம்ம சொல்லுவோம்ல, இந்த கௌதம புத்தர் காலத்துக்கு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துசமாக இருக்கட்டும், புத்திசமாக இருக்கட்டும், சைனீசமாக இருக்கட்டும், இந்த மூன்று ரிலிஜன்லேயும் இந்த மரத்தை என்ன பண்ணுறாங்கன்னா புத்தா ட்ரீன்னு சொல்லி வழங்க ஆரம்பிக்கிறாங்க, போதி ட்ரீன் சொல்கிறாங்க, அஸ்வத்தா ட்ரீன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மரத்தில் வந்து என்னென்னா கிடச்சிது, அவருக்கு மட்டும் எப்படா இந்த அளவுக்கு ஞானம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் அந்த டைம் என்ன பண்ணுறாங்கன்னா மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் இந்த மரத்தை வந்து என்ன பண்ணுறாங்க கிட்டத்தட்ட 2500 வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த நாடுறான்னு கேட்டிங்கன்னா நம்ம சீனா, அதாவது நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்னதாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா தான். இந்த ஸ்ரீலங்காவில் 2500 வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கு. அதோடய பேர் என்ன வச்சுருக்காங்க கேட்டிங்கன்னா ஜெயஸ்ரீ போதி ட்ரீன்னு சொல்லி வணங்குறாங்க. அதை ஏன்டா அதை வந்து 2500 வருஷமாக பாதுகாத்து வச்சுருக்காங்க கேட்டிங்கன்னா அதுலேருந்து வந்து என்னென்னா அது எங்கேருந்துலாம் எடுக்கப்பட்ட பிரான்ச், அதாவது அது எதனுடைய வாரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் நேபாள் சைடில் இருந்த போதி தர்மர் அமர்ந்திருந்த அந்த மிகப்பெரிய போதி ட்ரீன்னு சொல்கிறாங்களா அந்த போதி ட்ரீன்னு எடுத்து ஒரு கிளையிலேருந்து இந்த மரத்தை வச்சு 2500 வருஷமாக வளர்க்குறாங்க. இது எப்போ 2500 வருஷமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆவரேஜ் லைஃப் பீரியட், அதாவது இதோடைய ஆவரேஜான சராசரியான ஆயுள் காலம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த போதி ட்ரீக்கு அரச மரத்துக்கு கிட்டத்தட்ட 900 வருஷம் சாதாரணமாக வளரக்கூடியது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ வருஷம் தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3000 வருஷம் வந்ததுக்கான சான்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்னும் காலமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளுக்கு எப்படியோ 60 வயசோ அதுமாதிரி வந்து இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 1500 வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ மதிப்பு வாய்ந்த இந்த அரச மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கௌதம புத்தர் அமர்ந்து அவருக்கு வந்து ஞானம் கிடைத்தக்கூடிய ஒரு அருமையான ட்ரீன் சொல்லியிருக்கேன். அதுவும் நம்ம இதில் என்னென்ன டிசார்டர்ஸ் வரப்போகுது, அதாவது நம்ம உடம்புல உள்ள எந்தெந்த வியாதிகளாக எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெண்கள் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குழந்தை பிரச்சனை இருந்தாலும் சரி, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு டயாபெட்டிஸாக இருந்தாலும் சரி, ஆஸ்துமா இருந்தாலும் சரி, டயாரியா இருந்தாலும் சரி, எப்பிலெப்சின்னு சொல்கிறாங்க அந்த நோயாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 50 வகையான நோய்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை தீர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒன்றும் நம்ம தமிழில் வந்து யாரோ ஒருத்தவங்க ஆர்டிக்கல் எழுதி நான் வந்து இதை வந்து உங்களுக்கு முன்னாடி நான் வந்து வாசிக்கிறேன். இது விக்கிபீடியாவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷனோடு அவங்க வந்து டைப் பண்ணி வச்சுருக்காங்க விக்கிபீடியாவில். இந்த அனைத்து டிசார்டர்ஸ்லையும் இந்த மரத்துக்கு கீழே உட்காந்துருந்தாலே போதும், அதாவது கொஞ்சம் நாட்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம மண்டலம்னு சொல்லுவோம் ஒரு 48 நாட்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த காற்றை சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் லங்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போது இருக்கக்கூடிய கொரோனா சுச்சுவேஷனில் நம்மளுக்கு மேக்ஸிமம் எஃபெக்ட் ஆகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ் தான். ஸோ இது போன்ற அரச மரத்துக்கு கீழே என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ ஒரு 48 நாட்கள் இருந்தாலே உங்களுக்கு வந்து நிறையா ப்ராப்ளம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தீர்ந்து போகும்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஓசோன் சொல்லக்கூடிய, அதாவது ஓத்ரின்னு சொல்லுவாங்க, துளசி இது போன்ற செடிகள்லேருந்து தான் கிடைக்கிறது வந்து காலைல ஒரு பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்களா ஒரு 4 to 5 இந்த டைமில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓத்ரி வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 முழுக்க வந்து இதில் வந்து அதிகமான ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ண ஒரே ட்ரீ இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரச மரம் தான். இந்த அரச மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95% நம்மளுக்கு வந்து தூய்மையான ஆக்சிஜன் கிடைக்குன்னு சொல்கிறாங்க.
நீங்க இந்த இடத்துல 95% ஆக்சிஜன் கிடைச்சாலே உங்க மைண்டா இருந்தாலும் சரி உங்களுடைய பாடியா இருந்தாலும் சரி நல்ல பிளசண்டான ஒரு ஃபீலிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இதை எதுக்கு நான் வந்து 2500 வருஷம் வந்து ஸ்ரீலங்காவை வச்சு போட்டு பாதுகாக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போதி ட்ரீ என்னன்னு பாத்தீங்கன்னா அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அது வந்து அதோட வாரிசுகள் விட்டு போயிடக்கூடாது, அந்த ஞானம் வந்து விட்டு போயிடக்கூடாதுன்னு என்ன பண்றாங்கன்னா அப்புறம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் வந்து என்ன பண்றாங்க ஒரே ஒரு கிளைய பறிச்சுட்டு போய் என்ன பண்றாங்கன்னா அவங்க நாட்டில் வச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 வருஷமா அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி வச்சிருக்காங்க. அங்கே நிறைய மக்கள் வந்து பக்கத்தில் போக விடாம எட்டி உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னா மெடிடேஷன் பண்ணுறாங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த அரச மரத்துக்கீழ மேக்ஸிமம் யோசிச்சுப்பாங்க. அரச மரத்துக்கீழே கண்டிப்பாக வந்து ஒரு ராகு கேது கோயிலோ ஏதாச்சும் ஒரு கோயிலோ இருக்கும். கிட்டத்தட்ட போய் பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா சுற்றி வர மாதிரி தான் இருக்கும் நம்ம. அதாவது கண்டிப்பாக அந்த அரச மரத்துக்கீழே ஒரு சாமி வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க வணங்கியிருப்பாங்க. எதுக்காகறான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சாமி கும்பிட்றதுக்காகவாச்சும் மக்கள் வந்து கூடுவாங்க, அப்போ அந்த காற்றை வந்து சுவாசிப்பாங்க, அப்போ வந்து அவங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நினச்சி தான் நம்ம முன்னோர்கள் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அரச மரத்தை வந்து என்ன பண்ணுறாங்க ஹைவேஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹைவேஸ் போடுறங்கிற பேரில் நிறைய அரச மரங்களை வெட்டி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த அரச மரங்கள்லாம் இனிமேல் வெட்ட வேண்டாம்னு சொல்லி சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ சந்திப்போம். குட் பை.